நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் பெரியவருடைய தீர்க்க தரிசனம் குறித்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே பெரியவருடைய தீர்க்க தரிசனம் குறித்து எவ்வளவோ சம்பவங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒன்றல்ல, இரண்டல்ல, நூற்றுக்கணக்கான சம்பவங்கள். ஆனால் அவருடைய கருத்துக்கள், அவருடைய சித்தாந்தங்கள், அவருடைய நெறிமுறைகள் இவைகளையெல்லாம் விட அவருடைய தீர்க்க தரிசனம் சார்ந்த விஷயங்கள் பக்தர்களுக்கு, குறிப்பாக பெரியவரை தங்களுடைய குருவாக வரித்து கொண்டு விட்டவர்களுக்கு மனதிற்கு மிகவும் இதமாகவும் நம்பிக்கை தருவதாகவும் இருப்பதை நான் பார்க்கிறேன். பொது இடங்களிலே என்னை சந்திக்கின்றவர்கள், சார் இன்னைக்கு உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்தது என்று என்னிடம் நிகழ்ச்சி குறித்து பாராட்டி பேசுவார்கள். அப்படி பேசும்பொழுது பல கருத்துக்கள், நான் வந்து எப்படி பேசினேன், என்னுடைய உச்சரிப்பு எப்படி இருந்தது, என்னுடைய தோற்றம் எப்படி இருந்தது, என்னுடைய பின்புலம் எப்படி இருந்தது, இப்படி நிறைய விஷயங்கள் அதில் போகும். அதில் ஒரு இறுதியாக ஒரு கருத்தை எல்லோரும் சொல்லுவார்கள், நீங்கள் எவ்வளவு பேசினாலும் பெரியவருடைய தீர்க்க தரிசனம் குறித்து நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் என்னமோ எங்களுக்கு எல்லையில்லாத ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகிறது அப்படின்னு பல பேர் சொல்கிறதுக்கு நான் கேட்டிருக்கேன். அது ஏன் அது மட்டும் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை தர்றது அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே உண்டு. இப்பொழுது நான் சொல்லப்போகிற சம்பவமும் அவருடைய ஒரு தீர்க்க தரிசனம் சார்ந்த ஒன்று. தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது வந்து அடுத்து என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே மிக துல்லியமாக உணர்ந்து தெளிந்து சொல்லுவது. இது வந்து மனிதர்களுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா அடுத்து என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. அடுத்து நடக்க இருப்பதை இறைவன் மட்டும்தான் அறிவான். அப்படியானால் அடுத்து நடக்க இருப்பதை மிக துல்லியமாக சொல்லக்கூடிய ஒருவர் யாராக இருப்பார்? அவர் நிச்சயமாக இறைவனாகத்தான் இருக்க வேண்டும். ஜோதிடர்கள் சில நேரங்களிலே சில விஷயங்களை சொல்லுவார்கள், சில மனிதர்கள் சில நேரங்களிலே சில கணிப்புகளை சொல்லுவார்கள். நாஸ்ட்ராடாமஸ் என்று ஒருவர் மேல்நாட்டிலே, அவர் வந்து தீர்க்க தரிசனத்தோடு பல கருத்துக்களை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். இந்தந்த காலகட்டங்களிலே இப்படி இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல ஆந்திராவிலே ஒருவர், அவர் வந்து நிறைய வீரேந்திர பிரம்மச்சாரி, அவர் இந்தந்த காலகட்டங்களிலே இப்படி இப்படி எல்லாம் நடக்கும் என்று அவரும் நிறைய குறிப்புகளை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். இதுபோல நிறைய சித்தர் பெருமக்களும் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் தொடர்ச்சியாக என்று அல்ல, எப்பொழுது நடக்கும் என்பதை அவர்கள் வந்து ஓரளவு தோராயமாக சொல்லியிருக்கிறார்கள். சம்பவம் நடந்த பிறகுதான் நமக்கு வந்து அதை கோர்த்து பார்த்து சிந்திக்கும் பொழுது அவர்கள் முன்னமே சொல்லியிருக்கிறார்களே என்று நமக்கு தோன்றும். அந்த வரிசையிலே சமீப காலத்திலே சர்வசாதாரணமாக பெரியவர் தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுடைய வாழ்விலே அடுத்து நடக்க இருப்பது இருக்கிறது அல்லவா, அதை அவர் முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஏற்ப அவர் அவர்களை நெறிப்படுத்தியது அப்படிங்கிறது வந்து சாதாரணம் இல்லை. உதாரணத்திற்கு சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகச்சிறந்த பக்தர், அவர் வந்து பீகார் வடக்க வந்து பீகாரிலே அவருக்கு வந்து போஸ்டிங், அவர் வந்து அரசு பணியில் இருக்கின்ற ஒருவர். அரசு பணி என்று சொன்னாலே மாற்றல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதில் அவர் வந்து கலெக்டருக்கு நிகராக சப்கலெக்டராக இருக்கிறார். அவருக்கு வந்து போஸ்டிங் வந்து பீகாரில். தான் பணியில் சேர்வதற்கு முன்பாக அவர் வந்து பெரியவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவதற்கு வருகிறார். அப்பொழுது பெரியவர் அவரை பார்த்து இணக்கமாக கேட்கிறார், இப்போ என்ன பண்ணிட்டுருக்க என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இந்த மாதிரி சப்கலெக்டராக இருக்கேன் அப்படின்னு. எனக்கு இப்போ பீகாரில் போஸ்டிங் போட்டிருக்கா, நான் இப்போ அங்கே போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பெரியவர் சற்று யோசித்து விட்டு, உனக்கு வந்து ஆதிசங்கரர் பிறந்த பூமியில் அல்லவா, அங்கே தானே நான் உன்னை பார்க்க ஆசைப்பட்டேன், ஆனால் நீ பீகார்னு சொல்கிறியே என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவரும், நானும் அப்படித்தான் நினைத்தேன், ஆனால்
அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் எங்கே போய் என்று சொல்லுகின்றார்களோ அங்கே போய் பணியாற்றுவதுதான் என்னுடைய கடமை என்று அவர் சொல்லுகிறார். பெரியவரும் அந்த இடத்துல ஒன்றுமே சொல்லலை. ரொம்ப சரி, நாம் நமக்கு எங்கே போட்டிருக்கிறதோ அங்கே போய் தானே நாம் பணியாற்ற வேண்டும் என்று பெரியவரும் சொல்லுகிறார். ஆசீர் பெற்று சென்று விட்டார். ஒரு ஆச்சரியம் பாருங்கள், அவர் வந்து அலுவலகத்திற்கு போன நிலையில் அங்கே வந்து ஒரு மாற்றம் காத்திருக்கிறது. அதாவது அவருக்கு பீகாரில் போட்ட போஸ்டிங் மாற்றப்பட்டு கேரளத்தில் ஆதிசங்கரருடைய காலடி இருக்கக்கூடிய பகுதியிலேயே அவருக்கு போஸ்டிங் போட்டு உத்தரவு வந்திருக்கிறது. அதை பார்த்தவுடன் தான் அவருக்கு தெரிகிறது, இந்த உத்தரவு இப்படி ஒரு நிலை தன்னை பார்க்கும் பொழுதே பெரியவருக்கு தோன்றிவிட்டது. ஆனால் அதை நேராக சொல்லாமல் மறைமுகமாக அவர் தொட்டி காட்டியிருக்கிறார் என்பது அவருக்கு அப்பொழுதுதான் புரிகிறது. அதே போல மதுரையில் பெரியவர் தங்கியிருக்கும் பொழுது சுவாமிநாதன் அவர்கள் இன்னொரு முறை வந்து பெரியவரை பார்க்கிறார். இந்த தகவல்களை எல்லாம் திரு சுவாமிநாதன் அவர்களே பெரியவருக்கும் தனக்குமான நெகிழ்ந்த அனுபவங்கள் என்கின்ற ஒரு அடிப்படையில் பகிர்ந்து கொண்ட உண்மைகள். அதனால தான் நமக்கெல்லாம் தெரிய வந்து இந்த நிகழ்ச்சியில் என்னால் அதை பேச முடிகிறது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, மதுரையில் கலெக்டராக இருந்து கொண்டு அவர் வந்து பெரியவரை பார்க்க வரும்பொழுது பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் வேலைக்கு போய் வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். இப்பொழுது நீ வந்து மாவட்ட கலெக்டர் ஆட்சித்தலைவராக இருக்கிறாய், எப்போ நீ வந்து ரெவன்யூ போர்டு சேர்மனாக ஆகப் போகிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ நம்மளை வந்து நாம் வந்து நம்ம பசங்கள்லாம் நம்மளை வந்து சந்தித்து ஆசீர்வாதம் பெறும்பொழுது உயர்ந்த நிலையை சொல்லி நீ அந்த இடத்திற்கும் வர வேண்டும், எப்போ ஆக போகிறேன் என்று கேட்போம், இது இவர்களுடைய விருப்பம் போல் இருக்கிறது என்று சொல்லி கூடிய விரைவில் ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் சொல்லுவோம் இல்லையா. அதுபோல் இந்த இடத்துல அவர் கேட்குறார், எப்பொழுது நீ வந்து ரெவன்யூ போர்டு சேர்மன் ஆகப் போகிறே என்று கேட்கிறார். இவர் அலுவலகத்திற்கு போனால் அங்கே ரெவன்யூ போர்டு சேர்மனுக்கான உத்தரவு காத்திருக்கிறது. அப்பொழுது தான் சுவாமிநாதனுக்கு தெரிகிறது, நடப்பதற்கு முன்பேயே பெரியவருக்கு தெரிந்து விடுகிறது. தனக்கு தெரிந்ததை ஒரு கோடு காட்டுவது போல அவர் பேசி விடுவதும் அவருக்கு புரிகிறது. அப்பொழுது சுவாமிநாதனுக்கு ஒரு உண்மை நிதர்சனமாக தெரிகிறது. அதாவது பெரியவருக்கு தெரியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அவராலே வந்து நுட்பமாக வாழ்வினுடைய பாகங்களை ஊடுருவி பார்க்க முடிகிறது, முக்காலங்களையும் பார்த்து அவராலே சொல்ல முடிகிறது. அதே நேரம் சுவாமிநாதன் ஒரு விஷயத்தை எண்ணி ஆச்சரியப்படுகிறார். இப்பொழுது இவ்வளவு தூரத்திற்கு அடுத்து நடக்க இருப்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ப ஆசி கூறி வழி நடத்துகின்ற பெரியவர்கிட்ட போய் உங்களுக்கு எல்லாமே முன்கூட்டியே தெரிந்திருக்கிறதே என்று சொன்னால் பெரியவர் சிரிப்பார், எனக்கு எதுவுமே தெரியாது, என் மனதில் தோன்றியதை நான் அந்த நேரத்திற்கு சொன்னேன், அவ்வளவுதானே தவிர நீயாக எதையாவது கற்பனை பண்ணி கொள்ளாதே, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது என்று நினைத்துக்கொள் என்று சர்வசாதாரணமாக தன்னை எந்த நிலையிலும் உயர்த்தி கொள்ளாமல் பெரியவர் சொல்லுகின்ற அந்த பாங்கு, அந்த தன்னடக்கம், இவைதான் பெரியவருடைய மிகப்பெரிய சிறப்புக்கே காரணம். இதுபோல் பெரியவர்கிட்ட நாம் பார்க்க முடிந்த பல அற்புதமான குணாதிசயங்கள், பல விதமான சிறப்புகள் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொன்றாக தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.